Hi viewers, in our channel, we will see beef gravy. I will make first beef soup. Then I will make beef gravy. I will make things like Vengayam, Thakkali, Nalanju Pachamolaga, Konju Malayal. Then I beef. Now we will make Cooker எடுத்து ஹீட் பண்ணி அதல 1 ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் oil ஊத்தி இருக்கேன் இப்ப சூப் பண்றதனால கொஞ்சமா எல்லாமே கொஞ்சமா சேர்த்துக்கலாம் 2 கிராம்பு 2 ஏலம் சின்ன துண்டு பட்டை அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அவ்வளவுதான் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்திருக்கேன் லைட்டா ஒரு mix கொடுத்துட்டு அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கறியை சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நான் இப்போ எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போறது கிடையாது இஞ்சி பவுடர் நல்லா கறியில mix ஆகுற மாதிரி mix பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு 10 மிளகு காரத்துக்காக அப்புறமா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிரலாம் ஒரு 4-5 விசில் விட்டு இப்போ கறி எடுத்துறலாம் ரெடி ஆகிடுச்சு நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் நல்லா வெந்திருச்சு கறி எல்லாமே இதுல இருக்கிற சூப் அப்படியே இருந்துட்டு கறியை கிரேவி பண்ணிடலாம் அதனால நான் சூப் அப்படியே தனியா எடுத்து வச்சறேன் நிஜமாவே எந்த ஒரு மல்லி தூள் அந்த மாதிரி எந்த ஒரு தூளுமே இல்லாம நேச்சுரலா என்ன இன்கிரிடியன்ஸ் போட முடியுமோ அது போட்டு சூப் செஞ்சிருக்கோம் நிஜமாவே அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி மறக்காம வீட்ல செஞ்சு பாருங்க நிஜமாவே நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க